இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், அதாவது நிறைய அப்ளிகேஷன்ஸை நம்மளோட விண்டோஸ் சிஸ்டத்தில் ரன் பண்ணலாம். விண்டோஸில் எப்படி ஆண்ட்ராய்டை ரன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவை பார்த்தோம்னா மீமு எமுலேட்டர். ஸோ நிறைய எமுலேட்டர் இருக்கப்போ எதுக்கு நம்ம மீமுவுக்கு போகிறோன்றத வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மீமு ப்ளே 7 இது பார்த்தோம்னா ரெண்டு டைப்பில் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ஒன்று ஆஃப்லைன், இன்னொன்று ஆன்லைன். ஸோ நம்ம வந்து ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தோம்னா நாக்ஸ் பிளேயர், எல்எக்ஸ் பிளேயர், ப்ளூ ஸ்டாக்ஸ் இருக்கிற எல்லாத்தோட பார்த்தோம்னா இது வந்து 2% அதிகமாகவும் இருக்குது. அதே மாதிரி பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸும் பார்த்தோம்னா அதிகமாகவே இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு டைரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம ஆஃப்லைன்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த வித இன்டர்நெட்டும் தேவையில்லை. இதோட சைஸ் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 453 MB கிட்டே இருக்குது. 453 MB நம்ம இதை டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்ததான் நாக்ஸ், அதுக்கப்புறம் எல்எஸ், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையிலே இது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அளவுக்கு ஸ்பீடாக இருக்கா என்னன்றதை பற்றி பார்ப்போம். இது பார்த்தோம்னா மோஸ்ட் பவர்ஃபுல்ன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 5.1, ஆண்ட்ராய்டு 6, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 7, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 9, இது மாதிரி எந்த வெர்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதை அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு எந்த கேம் வேணாலுமே ப்ளே பண்ண முடியும், ஒரே நேரத்தில் மல்டிப்புள் இன்ஸ்டன்ஸ் உருவாக்கிக்க முடியும். இது மாதிரி ஏகப்பட்டது பார்த்தோம்னா அவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உண்மையிலே இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகுதா, இவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் அப்ளிகேஷனில் இருக்கிறதும் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கான்றத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைலை ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீமு ப்ளே அப்ளிகேஷனோட இன்ஸ்டாலேஷன் விண்டோ இப்படி வந்திருக்கு. இதில் நமக்கு எந்த லொக்கேஷனில் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணால் கீழே இருக்க கஸ்டமர் கிளிக் பண்ணி நம்மளால் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம லொக்கேஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அஸ் யூஷுவலாக அவங்க கொடுத்துருக்கிறதுலையே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்த்தோம்னா 5 to 10 minutes ஆகும். ஸோ 10 minutes நமக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதையும் ஏதாவது செட்டிங்ஸ் வருதா இல்லை வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கா எல்லாமே பார்த்தோம்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு மினிமம் ரேம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா மினிமம் 2 GBக்கு மேலே இருந்தாலே ஓகே. ஸோ 2 GB இல்லை, என்கிட்ட 1 GB தான் இருக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் அப்ளிகேஷன் ரன் ஆகும், ஆனால் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே லோட் பண்ண முடியாது. இன்கேஸ் 2 GBக்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்பவே நல்லது. ஆனால் மினிமம் 2 GB ரெக்யூட்மெண்ட் நமக்கு இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவை. ஃபைனலாக பார்த்தோம்னா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டு மீமு ப்ளே அப்படின்ற அவங்களோட விண்டோ ஓப்பன் ஆகுது, அதாவது அப்ளிகேஷனோட விண்டோ. ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சிபியூ, ஹார்ட்வேர், விஷுவலைசேஷன் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுது, அதாவது நம்மளோட சிபியூ கம்பேட்டபிள் தானா அப்படின்றது. இதில் பார்த்தோம்னா ஹைப்பர் வி வந்து டிசேபிள்டாக இருக்குது, அதனால் பிசியை வந்து நம்ம மேனுவலாக ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம பிசியை டைரெக்டாக போய்ட்டு ரீஸ்டார்ட் கொடுப்போம். ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி திரும்பி ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் மல்டி மீமு அப்படின்ற ஷார்ட்கட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம்னா பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 7.1 அப்படின்றத மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ டிஸ்க் சைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா பவர் ஆஃபில் இருக்குது. இதில் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு 5.1 இருக்குது, 7.1 இருக்குது, இது மாதிரி எல்லா வெர்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 5.1 டவுன்லோட் பண்ணுவோம். இதில் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா 7 மட்டும்தான் டிஃபால்ட்டாக டவுன்லோட் ஆகியே இருக்கும், பாக்கி எல்லா வெர்ஷன்ஸுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக மல்டிப்புள் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம 5.1 டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண முடியும், அதாவது 5 மொபைல்ன்ற கணக்கில்.
இதில் பார்த்தோம்னா செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ ரேம் வேணும் அப்படின்றத டிஃபால்ட்டாக செட் பண்ணலாம். ஸோ லோன்றது பார்த்தோம்னா 1 GB, மீடியம்ன்றது 2 GB, ஹையன்றது பார்த்தோம்னா 4 GBன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜிபியூ ஆப்டிமைசேஷன், அதாவது உங்கள்கிட்ட எக்ஸ்டர்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னா ஜிபியூ ஆப்டிமைசேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரியன்டேஷன், என்ன ஓரியன்டேஷன் வேணும், மொபைல் ஓரியன்டேஷன் வேணுமா இல்லை டேப்லெட் ஓரியன்டேஷன் வேணுமா இல்லை நீங்கள் கஷ்டமாக ஒரு குறிப்பிட்ட ரெசல்யூஷனில் வேணுமா, எல்லாத்தையுமே நம்மளால் இதில் செக் பண்ணிக்க பண்ணியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம், ஐஎம்இ நம்பர், அதுக்கப்புறம் ஃபோன், எந்த வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமைசேஷனை நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன வேணுமோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ண போகிறதுனால நம்ம இந்த விண்டோவை பார்த்தோம்னா ஃபோன் மோடுக்கு மாற்றிட்டோம். இல்லை நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் ரன் பண்ண போகிறேன், எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டேப்லெட் மோடை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோன் மோட், இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 7.1 ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஆண்ட்ராய்டு 5.1 டவுன்லோட் ஆகி முடியலை. ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சு இப்போ பார்த்தோம்னா செக்கிங் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ செக்கிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா செக்கிங் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேயும் போய் நம்ம செட்டிங்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் பார்த்தோம்னா டாப்பில் தான் இருக்கும் ரேம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரூட் மோட், அது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபியூ ஆப்டிமைசேஷன் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நம்ம ரெண்டு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ண போகிறதுனால நம்ம இதையும் ஃபோன் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இதுக்கு 2 GB, இதுக்கு 2 GB, டோட்டலாக நம்மளோட ரேமில் பார்த்தோம்னா 4 GB கன்சியூம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மள்ட்ட நிறையா ரேம் இருந்துச்சுன்னா நம்மளால் இன்னும் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸாக ரன் பண்ண முடியும். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்போம். இருக்கிறதுல எது பெஸ்ட்டுன்றதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலைஸாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வெறும் மீமுவோட எமுலேட்டரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டு 7.1 பார்த்தோம்னா 99% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்டு 5.1 பார்த்தோம்னா 91% தான் வந்திருக்கு. ஸோ எது ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஆண்ட்ராய்டு 7.1 பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ பூட்டப் ஆனதையும் அவங்களோட ஆட்ஸ் வருது, அதாவது அவங்க எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறன்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா எப்படி கேம் விளையாடுறது, கேமுக்கு எப்படி கீஸ் எல்லாத்தையும் கஸ்டமைசேஷன் பண்ணுறது, எப்படி லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ளிகேஷனை பற்றி. ஸோ இதெல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணுவோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டோட 5.1 பார்த்தோம்னா லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 7.1 அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரைட் சைடு இருக்கிறது பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 5.1.1. ஸோ ரெண்டோட செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. ஸோ வைஃபை நான் ஆல்ரெடி செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது வைஃபை எந்த வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்கு, ப்ளூடூத் எதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டிஸ்பிளே, பேட்டரி, அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த எமுலேட்டரோட மெமரி எல்லாத்தையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு 5.1 மட்டும்தான் ரன் ஆகிற அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இதில் ஆண்ட்ராய்டு 5.1 ரன் பண்ணலாம். ஸோ 7.1 தான் ரன் ஆகிற அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா 7.1 தான் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே டெவலப்மெண்ட் மோட் ஆப்ஷன் உண்டு. ப்ளே ஸ்டோர் வந்து டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் கூகுள் ப்ளே கேம்ஸும் அஃபிஷியலாகவே இருக்கும். இதில் நம்ம பிஜிஎம்ஐ, அப்புறம் கரீனா ஃப்ரீ ஃபயர், சிஓசி, இது மாதிரி எல்லா கேம்ஸுமே நம்ம விளையாடலாம். ஸோ இதெல்லாம் எப்படி விளையாடுறது, இதை வச்சு நம்ம வேறு என்னென்ன பண்ணலாம் எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.